சோ இந்த ஒரு சின்ன ஒரு ரீகேப் ஆஃப் 2022 ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் உட்கார்ந்து குடிக்கும் போது இத கட் போடாத ரெக்க எனக்கு ஸ்பெஷலா ஒரு ரூம் எடுப்பீங்க என்ன ரூம்டா மஷ்ரூம் இப்ப சுட சரணா நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கு. குட் பேட் நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணிருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்துட்டு 2022 வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு ரீகேப் ஆஃப் 2022 மலரும் நினைவுகள் எல்லாமே நாங்களும் பாக்குறோம், நீங்களும் எங்களோட சேர்ந்து பாருங்க. எல்லாம் மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. மாங்காய் பச்சடி இருக்குல்ல தஞ்சாவூர்ல ஃபேமஸ், உண்மையிலேதான் மாடு கலந்து தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. வாய் தூம் பண்ணாது, சாரி சாரி, வாய் தூம் பண்ணும் போது நல்லா இருக்கணும்னு தெரியல. ஓ லாங் வச்சா தகப்பாத்துறியா, மண்ணு குட்டுதுக்கா கீழே. நீ என்ன பண்றானே நான் தெரியாம தான் கேக்குற. எல்லா ஃப்ரிட்ஜ் டோர்லயே புருஷங்க உடனே வந்துட்டு ஃப்ரிட்ஜ் என்னமா வச்சிருக்கா பாருங்க, அடி வாங்குற நேரம் நீ சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது. எலி செத்து போயிருக்கா, கத்திரிக்காவா? வெல்கம் டு ஆர் பெட்ரூம். ஆர் பெட்ரூம்ல இருக்குது ஒரு பெட்ரூம் தானே? எங்கயோ போயிட்டா, எங்கயோ இது என்னது? யோசிக்க தோணும். இப்ப வந்து இந்தியால இருந்து மலேசியா போறேன். விக்ரம் கொண்டு வரணும். அக்ரம்
ஹலோ ஆஃப்டர் டிவி ஆஃப்டர் டிவி. ஃபைனலி சரத் டேட் ஒதுக்கி இந்த ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. காரணம் பரவாயில்ல. என்ன அப்படி ஒரு சிறப்பான சேனல் பாத்தீங்களா, தன் மனைவியை முன்னிறுத்தி பின்னிருக்கும் சரத்தனன் ஒரு தமிழ் கூட. சரிடா மாட்டு போலா நல்லா. சரி இதான் உன் கடைசி சிரிப்பு. இதுக்கு ரெஃப்ரெஷ் ஆகுறீங்க தூங்கிட்டு. என்ன கத்திரிக்காய் பண்ண போறேன்னு தெரியும். இது என்ன கத்திரிக்காய்? அதான் என்ன கத்திரிக்காய் போகுது? ஆஹா, நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன். இதை வச்சு கட் பண்ணு. இதை வச்சு கத்திரிக்காய் வச்சு. கத்திரிக்காய் வச்சு கத்தி இருக்குல்ல, இதுதான் கத்திரிக்காய். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சமா மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை கிராம்பு. வெந்து தணிந்தது காடு, கத்திரிக்காயில போடுடா கோடு. சிறப்பு. அடுத்தது என்ன கத்திரிக்காய்? தூக்கி சொல்லு. ஹலோ, செமிச்சிடுற இருங்க, லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். எங்க போறோம்? எங்க போறோம்னா மாதாவரம் வரைக்கும் போறோம். கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. சார் அடுத்த டைம் வந்து நான் சுடிதாரெல்லாம் போட்டு பொண்ணு மாதிரி வருவேன் சார். சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே. இப்படி இப்படி சரி காட்டு காட்டு இந்த புடிங்க விஷயம். இந்த புடிங்க நேராக நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கு. நம்ம குத்து வழக்குக்கு நீங்க என்ன டெஃபினேஷன் வச்சிருக்கீங்க? விளக்கு, குத்து விளக்கு. துளசி செடி வைக்கலாம், அந்த செடி வைக்கலாம், இந்த செடி வைக்கலாம், கஞ்சா செடி வைக்கலாம், எல்லாம் சொல்லி வாங்கி சொல்லி வாங்கி சொல்லி வாங்கி. கஞ்சா பூ கண்ணால குள்ள ரெண்டு முட்டை இருந்துச்சு. வாவ் வாவ் வாவ். எஸ் முட்டையா? ஆமா. ஆம்லெட் போட்டியா? அதனால தான் அந்த பால்கனி திறக்கறதே இல்ல, அது அப்படியே அதுக்கு கொடுத்துட்டு. ஏய் பாருங்க, நமக்கு முதுகெலும்பா இருக்கு. அவனை வந்து அவன் பேரை நம்ம டாட்டூ போட்டுக்க கூடாது அப்படின்னு. டாட்டூ ரெடி பண்ணி, டிசைனும் ரெடி பண்ணி, அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரியும் ரெடி பண்ணி. அவரோட ரியாக்ஷனை மறக்காம கேப்சர் பண்ணுடா. அதுதான் ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட்னா என்ன கிஃப்ட் வேணும் சொல்லு. எனக்கு என்ன கிஃப்ட்? என்ன கிஃப்ட்? நீயே ஒரு கிஃப்ட். தானே தந்தானே தந்தானே நானே தந்தானே காயங்களேது கண்ணம்மா. கைகளை பிரட்டி கொள்ளவும். நான் விரல் திருப்பினா நக்கு நக்கி பேர போவா. ஐயா சரி, 350 ரூபா இருக்கும். 100 ரூபா இருக்கும். சிரிச்சா சில்ற சத்தமா இருக்கு. ஓகே
இதோ ஒரு 50 இருக்கு. 20 20 இன்னொரு 20 இன்னொரு 20 13 14 15 16 17 18 18 ரூபீஸ். ஃபர்ஸ்ட் லெசன் 231. ஹலோ டடா உள்ள யாரு? நான் கூட ஏதோ பேயின். அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. குடுகுடுன்னு வரணும். ஹாய் மக்களே, சம்ம மழை ஜாலியா போடுங்க. என்ன பைத்தியம், எல்லாத்தையும் என் கையில கொடுத்து நீ வந்து உட்காந்துட்டியே. இந்த மாதிரி பணம் நினச்சி இந்த மரம் வர இந்த சைடுலாம் இருந்து பண்ணாதீங்க. ஹாப்பி பர்த்டே. அதுவும் இதை விட அழகான கிஃப்ட் எனக்கு கிடைக்கல. என்ன ஓய் செல்ஃபி, எனக்கு எப்போ ஓகே சொல்லுவ? நான் ஏன் சொல்லணும் கிவி? ஓபன் பண்ணா அந்த கிண்டர் ஜாயில ரெண்டு குட்டி பால்ஸ் இருக்கும்ல, அதுக்கு நடுவுல வந்துட்டு ஒரு வெள்ளி ரிங் இருந்தது. அதை கொடுத்துட்டு ஐ லவ் யூ சொன்னா பேச மாட்டேன். அங்க மட்டும்தான் பேசுவேன். தட்டு பத்தியா? வாவ் என்ன கொடுமை சரவணனது. என்ன மாதிரி ஆர்ட்? இது ஆக்சுவலா எம்போஸ்டா தெரியும். இதுக்கப்புறம் நடக்கிற நியூ இயர் வந்து, அச்சா நியூ இயர், இதுக்கப்புறம் வர வருஷங்கள்ல வந்து நான் கலாய்ப்ப நீங்க வந்து நீயும் தான் கலாய் வாங்கிருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் அந்த எடிட்டர் கலாய்ச்சிருக்கான் பாரு, அதுதான் பெரிய விஷயம். மணி உன்னிய சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும். ஓகே மக்களே, நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இந்த நாங்கள் கம்மியான வீடியோஸ் தான் போட்டிருந்தா கூட அந்த மெமரிஸ்லாம் ரொம்ப செரிஷபிளாக இருக்குது. அண்ட் இந்த த்ரூ அவுட் இயர் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்த லவ் சப்போர்ட் எல்லாமே வந்துட்டு வி வில் செரிஷ் ஃபார் எவர் அண்ட் வி லவ் யூ டூ. லவ் யூ டூ. எல்லா ட்ரீம்ஸும் ட்ரூ ஆகட்டும். நான் அந்த 2023 எல்லாருக்கும் ரொம்ப பாசிட்டிவாக சூப்பரான இயராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம என்கேஜ் ஆகலாம். ஓகே பை காய்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.